யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற குறிக்கோளுடன் உருவாக்கப்பட்டு தென்னிந்திய மாதிரி ஐக்கிய நாடுகள் சபையின் அத்தியாயம் 5 என்ற தலைப்பில் நடைபெறும் 3 நாள் மாநாடு இன்று துவங்கியது. கோவை சரவணம்பட்டு அடுத்த SS குளம் பகுதியில் உள்ள தி இந்தியன் பப்ளிக் பள்ளியில் இன்று யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தலைப்பில் தென்னிந்திய மாதிரி ஐக்கிய நாடுகள் சபையின் அத்தியாயம் 5 என்ற 3 நாள் கருத்தரங்க துவக்க விழா துவங்கியது. இந்த கருத்தரங்க மாநாட்டை மத்திய தொழில் பாதுகாப்பு படை துணை ஆணையர் ராஜேஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்து துவக்கி வைத்தார். மேலும் அது குறித்து செய்தியாளரிடம் கூறிய தி இந்தியன் பப்ளிக் பள்ளி ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி கூறுகையில், அனைவருக்கும் வணக்கம். இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் தங்களை அன்புடன் வரவேற்கின்றது. என் பெயர் கிருஷ்ணமூர்த்தி. இது ஐக்கிய நாட்டு சபை, மாதிரி ஐக்கிய நாட்டு சபையை உருவாக்கியுள்ளோம். வருட வருடம் இந்நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது 5வது வருடம். இந்த கருத்தரங்கம் மூலமாக மாணவர்களினுடைய அறிவுத்திறமை மற்றும் அவர்களுடைய எதிர்கால தலைவர்களை மேம்படுத்தும் பொருட்டு வருட வருடம் இதை நாங்கள் இது செய்து கொண்டிருக்கிறோம். கடந்த 5 வருடங்களாக இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இம்முறை 1200 மாணவர்களுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்கின்றனர். 50க்கும் மேற்பட்ட பள்ளிகள் பங்கேற்றுள்ளனர். சார், கடந்த வருடம் கமிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தது சார். இந்த வருடம் நாங்கள் அதிக கமிட்டியை நாங்கள் இது செய்து கொண்டிருக்கிறோம் சார். கடந்த வருடம் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 900 ஸ்டூடெண்ட் இருந்தாங்க சார். இந்த வருஷம் நாங்கள் 1200 ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க சார். சார், யுனைடெட் நேஷன்ஸில் என்னென்ன கமிட்டிஸ் இருக்கோ அதே கமிட்டியை நாங்கள் ரிப்ளிகேட் பண்ணியிருக்கோம் சார். அது UNO, UNESCO. மேலும் இந்த டைம் வந்து உமன்ஸ்க்குன்னே தனியாக கமிட்டி போட்டிருக்கோம் சார், UNW. ஸோ இதன் மூலம் ஒரு ப்ராட் பர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் சார். சார், அதாவது நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளை அவங்க ஆராய்ச்சி பண்ணி அதன் மூலியமாக அவங்க வந்து டிபேட் பண்ண ஆரம்பிப்பாங்க சார். அவங்களுக்கு வந்து புக்ஸையும் தாண்டின விஷயங்களை அவங்க கற்றுப்பாங்க சார். ஒரு உதாரணத்துக்கு, இப்போது கரண்ட்டில் என்ன பிரச்சனை நடக்குதோ அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் பல வகைகளில் அவங்க ஆராய்ச்சி பண்ணி அது மூலியமாக டிபேட் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராட் பர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும் சார்.